எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, புளிச்சக்கீரை ஊறுகாய். புளிச்சக்கீரையை ஊறுகாய் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, புளிச்சக்கீரை 2 கத்தை நல்லா பறித்து அலசி வச்சுருக்கோம். அடுத்து வரமிளகாய், காய்ந்த மிளகாய் 1/40, பூண்டு, இது அரிஞ்சு வச்ச பூண்டு, இது தட்டி வச்ச பூண்டு, கொஞ்சம் தேவையான அளவு அதிகமாகவே எடுத்துக்கோங்க. அப்புறம் வெந்தயம், கடுகு, உப்பு, எண்ணெய், நல்லெண்ணெய், அவ்வளோதான். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல கடாயை அடுப்பில் வச்சுட்டு கடாய் காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றணும். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கீரையை போட்டு நல்லா வதக்கணும். கீரை 2 கட்டுன்றதால 4 டைம் நாங்கள் வதக்கி எடுத்து வச்சுட்டு காமிப்போம். இந்த மாதிரி சுருண்டு வதங்கி இருக்கணும். இந்த மாதிரி பதத்தில் எடுத்து வச்சுக்கணும். 2 வாட்டி வதக்கி எடுத்து வச்சாச்சு. இப்போ கடைசியாக மொத்தமாக போட்டு வதக்க ரெடியாக இருக்குது. மொத்தத்தையும் முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சு, வதங்கியாச்சு. இது நல்லா 1/4 மணி நேரம் இல்லை 10 நிமிஷம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா, இன்னொரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி அது காஞ்ச உடனே கடுகு, வெந்தயம் ஒன்றாவே போட்டுருங்க. கடுகு நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்ச உடனே மிளகாய் போட்டுருங்க. மிளகாவோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உப்பையும் இதில் போட்டுக்கணும். இப்போ இதையும் அந்த வதக்கின புளிச்சக்கீரையும் 2 சேர்த்து மிக்சியில் அரைக்கணும். அரைச்சாச்சு. அரைச்சா இப்படி இருக்கும். எல்லாத்தையுமே அரைச்சி வச்சாச்சு. இப்போ எப்படி தாளிக்கலன்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சாச்சு. கடாய் சூடு ஏறினதும் எண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெய் தாராளமாக ஊற்றணும். இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் பெருங்காயம். முதல்ல பெருங்காயம் சொல்லலை, தேவையான பொருளை. பெருங்காயம் கடுகு பொரிஞ்ச உடனே பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஃபஸ்ட்டு தட்டி வச்சதை போட்டுட்டு அது கொஞ்சம் நேரம் ஆனோடனே அரிஞ்சு வச்ச பூண்டை போடணும். அரிஞ்சு வச்ச பூண்டு எதுக்குன்னா, அந்த ஊறுகாயில் அது கொஞ்சம் வாயில் கடிக்கிற மாதிரி கிடைக்கும், நல்லாயிருக்கும் ஊறி அந்த டேஸ்ட். தட்டின பூண்டு கரைஞ்சிடும், அரிஞ்சது கரையாமல் வாயில் கரைக்கும். நல்லா பொன்னிறமாக வதங்கி 1 நல்ல வாசனை வரும். அது வரைக்கும் வறுக்கணும். நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ துவையல் அந்த அரைச்சதை போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டு அந்த எண்ணெய் மேலே வர வரைக்கும் கொஞ்சம் அடி பிடிக்காமல் கிளறிட்டே இருக்கணும். சிம்மில் வச்சுக்கங்க, பார்த்து கிளறுங்க. டேஸ்ட்டை பார்த்து உப்பு வேணா போட்டு நல்லா ஆற வச்சு பாட்டில் எடுத்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கினீங்கன்னா தொட்டு சாப்பிடலாம். டன்.